ஓகேவா? இது இல்லாம நீங்க அந்த அல்ச சக்கரத்தை தனியா எடுத்து வச்சுங்க. மீதி ஏழு கார்டு உள்ளுக்குள்ள இருந்து எது வேணா எடுங்க, எப்படி வேணா இருக்கட்டும், அது நேரா வந்தாலும் பரவாயில்ல தலைகீழா வந்தாலும் பரவாயில்ல, மீதி ஏழு கார்டு தனியா எடுத்து போங்க. ஒவ்வொரு கார்டு ஏழு கார்டு நீங்க மேல இருந்து எடுத்தாலும் சரி, அடியில இருந்து எடுத்தாலும் சரி, எங்க இருந்து எடுத்தாலும் சரி, அந்த இது சபுல் பண்ணாலும் சரி சபுல் பண்ணலாலும் சரி, ஏழு கார்டு எடுங்க. ஏழு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏழு கார்டு எடுத்துட்டீங்களா? அரிஷ்ட சக்கரத்தை அதுக்குள்ள மிக்ஸ் பண்ணுங்க. இப்ப சபுல் பண்ணுங்க. ஏழு கார்டை பார்க்கலாம் கூடாது, ஏதாவது ஏழு கார்டை எடுக்கணும் சரியா, அதை பார்த்துலாம் எடுத்துக்கூடாது. ஏதாவது ரேண்டம் பிக்கிங் தான் இது எல்லாமே. அதிர்ச்ச சக்கரத்தையும் எதுவும் வச்சு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. யாராவது ஒரு நம்பர் வாங்க, யாராவது வாங்க. ஏன் தயங்குறீங்க? நான் என்ன அடிக்க போறேன்? ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். கேள்வி என்னமா உனக்கு? ஏதாவது கேள்வி இருக்கா? நிறைய இருக்குங்க, அதான் ஏதாவது ஒன்று. என்ன கேள்வி? சத்தமா பேசு. இப்ப இவங்க கேக்குறது இவங்க நினைச்ச வேலை கிடைக்கணும் சரியா? இப்ப வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஸ்ப்ரெட் எப்படின்னு சொல்றேன், நீங்க முதல்ல நான் சொல்றத கவனிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இது சேம் கிளாக் வைஸ் மெத்தட். மொத்தம் எட்டு கார்டு நம்ம எடுத்துருக்கோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு என்ன ஒம்பது இருக்கு. அரிசல் சக்கரத்தை எடுத்து இது கட்டாளுங்க. வேலை இதுலயே வந்து இதாகிடுது. ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இதை நீங்கள் சப்போல் பண்ணிக்கணும் நல்லா. அரிசல் சக்கரம் எங்கே இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. ஸோ ஒன்று என்ன கேள்வி? வீட்டுல போய் அடித்தான் போகுது. சமாதானம் ஆகணும். பிளாஸ்டிக் சேர் எல்லாம் பார்த்து இது வந்து அவங்க கேட்ட கேள்வி சமாதானா சண்டை அப்படிங்கிறது. அடிதடி சண்டையை புரியக்கூடியது இந்த கார்டு புரியுதா? இதெல்லாம் சண்டை சண்டையை புரியக்கூடியது. ஆனா இதுல அல்ஸ்டர் சக்கரம் எங்க வந்திருக்கு? இவங்க கேட்டது சமாதானா அப்படிங்கிறத சொல்றாங்க. சமாதானம் ஆகுமா அப்படிங்கிறது எஸ்ஆர் நோ தான் அல்சர் சக்கரம். இப்போ நான் எப்படி எடுத்தேன்னா, ஒன் டூ இப்போ பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கார்டு, செகண்ட் கார்டு, தேர்ட் கார்டு, ஃபோர்த் கார்டு, ஃபிஃப்த் கார்டு, சிக்ஸ்த் கார்டு, செவன்த்து கார்டு, எயித்து கார்டு, எட்டு கார்டும் எப்படி வருது? ஒரு கிளாக் எப்படி சுத்தமோ அதே மாதிரி தான். ஒன்று ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு பக்கத்தில் வேணால் வந்துக்கோங்க. தெரியல அப்படின்னா ஒன்று ரெண்டில் அல்சர் சக்கரம் எந்த பக்கம் வந்தாலும் சரி, அவங்க கேட்ட கேள்வி எஸ் சமாதானம் ஆகும். புரியல? ஃபர்ஸ்ட் இதுல அரிஸ்ட சக்கரம் வந்திருந்ததுன்னா இது எஸ்ன்னு அர்த்தம்.
இது எஸ் 1 2 போது இத நீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க முதல்ல 1 2 3 4 5 6 7 8 நான் சொன்ன மாதிரி இந்த அமைப்புல எழுதிக்கோங்க சரியா 1 2 ல எந்த இடத்துல அதிஷ்ட சக்கர வந்தாலும் அவங்க கேட்ட கேள்வி எஸ் 3 4 அப்படிங்கற இந்த இடத்துல அதிஷ்ட சக்கர வந்தா சண்டை சமானானா ஆகாது இது நோ 5 6 அதுல வந்ததுனா அவங்க கேக்குற கேள்வி எஸ் விரைவில் சமானானா ஆவாங்க 7 8 ல எஸ் தான் அதுக்கும் அர்த்தம் ஆனா லேட் ஆகும் இன்னைக்கே சமானானாது இன்னைக்கு சண்டை கண்டிப்பா பெருசா ஆகும்ங்கிறது சேர் உடைச்சி காமிச்சாச்சு புரியுதா அதுதான் விஷயம் அது நிமித்தம் இப்ப நம்ம பலன் சொல்லும் போது இப்ப இந்த எட்டு கார்டலயே இவங்க கேட்ட கேள்வி வந்துருச்சு ஃபர்ஸ்ட் லைன்லயே வந்துருச்சு அவங்க என்ன சொன்னாங்க கிளம்பும் போதே சண்டை அப்ப ஆரம்ப நிலையிலேயே அந்த சண்டைங்கிறது காமிக்கக்கூடியதா இருக்கு அப்போ இது எஸ்ஆர் கொஸ்டினுக்கு இப்படிதான் நீங்க எந்த கொஸ்டினுக்குனாலும் உங்களோட இதுக்கு நீங்க எடுக்கணும் எட்டு கார்டு எடுத்துக்கியம்மா குண்டா நோ ப்ராப்ளம் அதிர்ஷ்ட சக்கரம் வர்றதுதான் மேட்ரு தலைகளா விஷயமே கிடையாது நேரம் வச்சிருங்க அதிர்ஷ்ட சக்கரம் தான் இங்க மேட்ரு அது எங்க வருது அது பக்கத்து கார்டு இருக்குல்ல அது சப்போர்ட்டிங் கார்டு அது மூலமாக அது நடக்கும் இப்போ அதிர்ஷ்ட சக்கரத்துக்கு பக்கத்திலேயே இந்த கார்டு வந்திருக்குன்னா இரண்டு செங்கோல்கள் வந்திருக்கு அப்போ இந்த மாதிரி ஒரு நபர் மூலமாக அது சமாதானப்படுத்தப்படும் அப்படின்னு அர்த்தம் சரியா சப்போர்ட்டிவ் கார்டு வந்து அவர்கள் மூலமாக அந்த காரியம் நடக்கும் வேலைக்கு போகணும் அதிர்ஷ்ட சக்கரம் உள்ள இருக்குல்ல எஸ் எஸ் உடனே வந்துச்சு ஆறு மாசத்துல வேலைக்கு போயிருவேன் ஆறு எப்படி சொல்றான் ஆறா நம்பர் கார்டு புரியுதா ஆறு நாள்ல கூட சொல்லலாம் ஆனா எனக்கு ஆறு மாசம் தோணி இதான் இருக்கு சரியா ஃபர்ஸ்ட்லயே வந்துச்சுன்னா புடவை கழட்டி இருந்தார் அவ்வளவுதான் வேற யாருக்கும் இது பண்ணுமா கொஸ்டின் என்ன ப்ராடக்ட் பிசினஸ் பண்ணலாமா கேட்கும் போதே பண்ணணும்னு கேட்கணும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டாலே வேணான்னு வந்துடுச்சு புரியுதா கொஸ்டின் வந்து செட் பண்றது பாசிட்டிவா செட் பண்ணணும் எஸ்ஆர்னோ பண்ணலாமா செய்யலாமா வேணாமா அப்படின்னா அதுல நெகட்டிவா தான் இது வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு எனக்கு கல்யாணம் நடக்கணும் எனக்கு வேலை கிடைக்கணும் எனக்கு வாயின் போகணும் இதான் நேர்மறையான கொஸ்டின் உங்களுக்கு கேள்வி அமையும் லேட் அமையும் என்ன பிசினஸ் ஓகே லேட் ஆகும் அது நிறைய சிக்கல்கள் இருக்கு ஆனால் லேட் ஆகும் கண்டிப்பாக நடக்கும் கிடைக்கும் நிறைய அதுல வந்து நெகட்டிவ் எனர்ஜிஸ் அதிகமாக இருக்கு இந்த மூணு காருமே ரொம்ப பென்சாபத்தை குறிக்கக்கூடியது பெண்களுக்கு நிறையா உதவி செய்யுங்க சரியா ஆ ஓகே கண்டிப்பாக கொடி சொன்னாயிருக்கீங்க ததாஸ்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொன்னோம் அடுத்து பிசினஸ்ல பெரிய குவெஸ்சன் அதாவது பெரிய பொசிஷன்லாம் போக முடியாது ஒரு ஸ்டாக்னன்ட் லெவல் தான் நோ கார்டில் வந்துடுச்சு ஓகேவா முயற்சிகள் சரியில்லை அப்படின்னு அர்த்தம்
முஸ்லிம் முஸ்லிம் செலிபிரிட்டி ஆகும் செலிபிரிட்டி செலிபிரிட்டி ஆகும் ஆவீங்க லேட் ஆகும் பேரரசி வந்துச்சு உங்களுக்கு ஓகே பேரரசிக்கே பேரரசி ம் வேற நீங்க செட் பண்ணி பாத்தீங்களா எல்லாரும் பேலன்ஸ் வேற எதுவும் இல்லை பார்க்கணுமா ஆ இது வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் ஸ்ப்ரெட்னு பேர் ஓகேவா நேர்மையாளர் பிஸ்னஸ் அப்படிங்கிற விஷயத்திற்கு இந்த 11 நம்பர் கார்டு இது சனீஸ்வரனை குறிக்கக்கூடிய ஸோ நமக்கு ஒரு நல்ல ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கணும் நமக்கு ஒரு நல்ல நீதி கிடைக்கணும் இது நிறைய பேர் கோர்ட்டு கேஸு ஒம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும் அதுக்கு எல்லாமே இந்த கார்டை வந்து இது பண்ணலாம் அது மட்டும் இல்லை நமக்கு ஒரு நியாயமான விஷயம் நடக்கணும் ஒரு வேலை ஒரு தொழில் அல்லது குடும்ப உறவுகள் இருக்கக்கூடிய ஒரு நியாயம் நம்ம பக்கம் நியாயம் இருக்கும் ஆனால் அநியாயத்துக்கு நமக்கு எதிராக செயல்படுவாங்க அந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இவரிடம் நாம் வேண்டிக் கொண்டோம் என்றால் நமக்கு கண்டிப்பாக நியாயமான விஷயங்கள் கிடைக்கும் அதுதான் நீதிபதி ஏன்னா இன்னைக்கு நாம ஏதாவது ஒரு பஞ்சாயத்துனா எங்க போறோம் கோர்ட்டு கீழ் கோர்ட் இல்லைன்னா மேல் கோர்ட்டு மேல் கோர்ட் இல்லைன்னா சுப்ரீம் கோர்ட்டு அது வரைக்கும் போறோம் இல்லையா ராமர் கோயில் கட்டணும்னா அதுக்கும் கோர்ட்டுக்கு தான் போறோம் இங்க ஒரு அடிவடி சென்னா அதுக்கும் கோர்ட்டுக்கு தான் போறோம் இப்போ பஞ்சாயத்து அப்படிங்கறத அந்த நீதியை வழங்க நீதி தேவன் அப்படிங்கிறது தான் சனீஸ்வர பகவானுக்கான பேர் அத வந்து பேலன்ஸ்டா அந்த தராசு இருக்கு பாத்தீங்களா அது பேலன்ஸ்டா இருக்கும் அதுதான் அதில் உள்ள அல்டிமேட்டான ஒரு விஷயம் அப்போ நம்ம ஒரு வியாபாரம் பண்ணுறோம் நமக்கே நல்ல ஒரு நிறைய கஸ்டமர் வரணும் நிறைய கிளைண்ட் வரணும் அப்படின்னா இந்த கார்டை ஒரு நல்ல பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா அவர் நமக்கான நல்ல ஆலையை நியாயமான ஆலையுமா அனுப்புவார் நல்ல வசதியான ஆலையை அனுப்புவார் நம்மளை லட்சாதிபதி கோடீஸ்வரன் ஆகக்கூடிய தன்மையை அவர் கொடுப்பார் அதுதான் நீதிபதி அடுத்து 12 நம்பர் கார்டு தொங்க விடப்பட்டவர் இப்போ பார்த்தா எப்படி இருக்குது இந்த ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க ஏதாவது தப்பு பண்ணேன்னா கட்டி தொங்க விட்டுருவோம் இல்லையா தியாகிகளை குறிக்கக்கூடிய இவங்க வீட்டுக்கும் சரி ஊருக்கும் சரி இப்படி ஒரு கார்டு வந்தது அப்படின்னா அந்த நபர் வந்து அந்த குடும்பத்துக்கு மாடா நாயா பேயா உழைப்பாப்புல ஆனா அவங்க வீட்டுல யாரும் என்ன பண்ண நீ என்ன கிழிச்ச இப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஸோ அது தலைகளா இருக்கு வாழ்க்கையே தலைகள் இப்படி இருக்கு இது பார்த்தா எப்படி இருக்கு நல்லதாக இருக்கு தியாகிகளை குறிக்கக்கூடியது நேரம் வந்தாலும் தலைகளாக இருந்தாலும் இது வந்து நமக்கு யூஸ் கம்மி ஸோ நான் ஒரு தடவை ரீடிங் எடுக்கும்போது இந்த கார்டு ஒரு நபருக்கு வந்தது ஹஸ்பண்ட் அவர் ரொம்ப சீராக இருக்கு இந்த அம்மா வந்து அவரை கீழ்த்தரமாக நடத்துகிறாங்க இது வேஸ்ட்டு சார் உங்களுக்கு மேல் நாய் இல்லை சார் அப்படிங்கிறாங்க அவருக்கு இந்த கார்டு எடுத்த உடனே அவங்க சொல்கிறதுக்கு முன்னாடியே நான் சொல்கிறேன் குடும்பத்திற்காக நீ நல்லா வந்து தியாகம் பண்ணுற அந்த தியாகத்தை வந்து ரியலைஸ் பண்ணல உன் ஃபேமிலியை ரியலைஸ் பண்ணல சொசைட்டியை ரியலைஸ் பண்ணல வேலை பார்க்குற இடத்துலையும் ரியலைஸ் பண்ணல வேலையிலையும் இவங்க நல்லா உழைப்பாங்க ஆனால் வந்து பாஷே கேட்பான் என்னையா வேலை பண்ண ஒண்ணுமே நீ நாய்க்கே இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது இது ராகுவோட அம்சம் உள்ள காட்டு 13 மரணதேவன் இதுவும் சனீஸ்வர பகவானை குறிக்கக்கூடியது டெத்து காட் இது வந்து நெகட்டிவ் காடு இது பாசிட்டிவ் நெகட்டிவ் தனித்தனியா போட்டு வச்சுக்கோங்க எது பாசிட்டிவ் எது நெகட்டிவ்னு நெகட்டிவ் தான் அது என்ன பாசிட்டிவா தெரியுதா ஏதாவது தொங்கிட்டு இருக்கான் வாழ்க்கையே ஊசலாடுற மாதிரியான ஒரு ஆளு அது மரத்துல தொங்கிட்டு இருக்கான் ஒத்த காலத்துல தொங்கிட்டு இருக்கான் விழுந்தாலும் விழுந்துருவான் கீழே மரணதேவன் இது பிளஸ் மைனஸ் ரெண்டுத்துக்குமே சொல்லலாம் நமக்கு ஒருத்தன் ஜெய்வினை வைக்கிறான் ஏவர் பில்லி சின்னியை வைக்கிறான் இல்ல நம்மளை போட்டு தள்ளணும்னு பாக்குறான் அப்படின்னா இவர்கிட்ட சொன்னா இவர் நம்மளை காப்பாற்று சனீஸ்வர பகவான் அதே
ஒரு ரீடிங் எடுக்கும்போது இந்த கார்டு வந்தது உங்களோட இன்ட்யூஷனில் அந்த நபரோ அவர்களுக்கு தெரிந்த நபர்களோ இறக்க போகிறாங்கன்னு உங்களுக்கு ஒரு நிமித்தம் சாமிச்சிருச்சுன்னா யூ கேன் ப்ரெடிக்ட் த டெத் இந்த கார்டு வந்தால் டெத்து கூட வரும்னு சொல்லலாம் கண்டம்னு சொல்லலாம் ஏன்னா அது பேர் மரணதேவன் யமன் யமன் யார் சனியோட சகோதரர் புரியுதா அடுத்த கார்டு சமநிலை தேவதை தன்வந்திரி கோப்பைகளின் நீரை சமமாக பங்கிடப்படக்கூடியவர் ஒரு கால் நிலத்திலும் ஒரு கால் நீரிலும் ஒரு வழிப்பாதை இருக்கின்றது அது கிரீடத்தை காட்டுகிறது மலைமுகத்தில் இருக்கக்கூடிய வெற்றியை குறிக்கக்கூடியது அப்போ நமக்கு இந்த கார்டு இது ஒரு ஏஞ்சல் ஏஞ்சல்ஸ் இல்லாமே இறக்கைகளோடு இருப்பேன் ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையா இந்த மாதிரி மயில் இறகு பறவைகளின் இறகுகள் சிறகுகள் கிடைக்கும் விஜி முன்னாடி அந்த இது எடுத்தா சாமி சாய்பாபா முன்னாடி அந்த ஃபெதர் இருக்கும் எடுத்தோம் பெருசாக இருக்க ஃபெதர் நான் ஏஞ்சல்ஸை ரொம்ப நம்புறவேன் எங்கே போனாலும் எனக்கு வந்து அந்த ஏஞ்சல்ஸோட இது கிடைக்கும் நம்ம அதை சாதாரண கோழி இறகுன்னு நினைச்சோம்னா அது கோழி இறகு ஏஞ்சல்னு நினைச்சா ஏஞ்சல் உணர்ந்தவர்கள் அதை ஏஞ்சல்ஸை தேவதைகளை உணர்வாங்க நான் எங்கே போனாலும் என்னை சுற்றி அந்த ஏஞ்சல்ஸோட இது அட்ராக்ஷன் இருக்கும் எங்கனாலும் எனக்கு அது கிடைச்சிடும் இதெல்லாம் நான் சேமித்து வச்சுருக்கேன் எனக்கு வந்து இந்த கோயில்கள்லேயோ இல்லை எங்கேயாவது இடங்கள்லேயோ கிடைச்சதுன்னா விதவிதமான ஃபெதர்ஸை நான் கலெக்ட் பண்ணுவேன் அது அது மயில் குட்டி போடும் அப்படிங்கிறது இது வந்து ஏஞ்சல்ஸ் நம்ம சுத்தி சூழ இருக்காங்கிறதுக்கு இது நீங்க டேரக்ட் ரீடிங்லாம் படிக்கும்போது இந்த ஏஞ்சல்ஸ் எல்லாம் இந்த ஃபெதர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏஞ்சல்ஸோக்குன்னே தனியா வந்து இதெல்லாம் இருக்கு ஸ்டோன்ஸ்லாம் இருக்கு இந்த ஏஞ்சல் வடிவத்திலே இருக்கக்கூடியதுலாம் இருக்கு அதெல்லாம் வச்சு நீங்கள் ரீடிங் எடுக்கும்போது பிரமாதமாக ரீடிங் வரும் அவனோட ஹிஸ்ட்ரி ஜியாகிரபி எல்லாத்தையுமே கடகட கட கடகடன்னு நம்ம சொல்லிடலாம் இன்னையிலேருந்து நீங்கள் இந்த மாதிரியான ஏஞ்சல்ஸாக நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னாலே உங்கள் லைஃப்பில் ஏஞ்சல்ஸ் தொடர்பு வருது இதுதான் ஏஞ்சல் நம்பர் இதுதான் ஏஞ்சல் ஃபெதர்ஸ் இதான் நீங்கள் கலெக்ட் பண்ணணும் இது கலெக்ட் பண்ணி நம்ம வச்சுக்கணும் பர்ஸில் வீட்டில் அது பாட்டுக்கு இருக்கும் ஒன்று கெட்டு போகிற சமாச்சாரம் கிடையாது ஏஞ்சல்ஸ் வந்து நீங்கள் அதை ஏஞ்சல் நம்பரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா இது கிடைக்கும் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தா டேரட்டோட இது உங்களுக்கு பிரமாதமாக வேலை செய்யும் ஏன்னா டேரட் எல்லாமே ஏஞ்சல் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் அடுத்தபடியாக 15 சாத்தான் டெவில் இதுவும் சனியோட அம்சம் இல்லை இது இது வந்து பார்த்தாலே தெரியுது நெகட்டிவ் கார்டு ஆனால் பாசிட்டிவாக நம்ம மாற்ற முடியும் எதுக்கு நமக்கு தற்காப்பு முனீஸ்வரன்னா யாருக்கு எதுக்கு வழிபடுவோம் பாண்டி கோயிலுக்கு எதுக்கு போகிறோம் நம்ம காப்பாற்றணும் கற்சாமி ஏன் கும்பிடுறோம் கருப்பண்ணசாமி பதினெட்டாம் படி கற்சாமி எல்லை தெய்வங்கள் இவங்கள்லாம் வந்து நம்ம காப்பாற்ற வேண்டும் இப்போ நீங்கள் இந்த ஊருக்கு வரீங்கன்னா இந்த ஊரோட எல்லை தெய்வத்திட்ட முதல்ல உத்தரவிட்டு தான் வரணும் எந்த ஊருக்கு போனாலும் நீ பாட்டுக்கு போனீங்க வச்சீங்க அப்படின்னா அதுக்கு பிடிக்காத நேரத்தில் இல்லை அது பிடிக்காத இதில் போய் நீங்கள் இப்போ சனியோட நட்சத்திரம் இருக்குது இல்லை சூரியனோட நட்சத்திரம் இருக்குது நீங்கள் சனியோட ராசியாக லக்னமாகவே இருப்பீங்க அந்த ஊரில் ஒரு சூரியன் சம்மந்தப்பட்ட இது இருக்கும் நீங்கள் அங்கே போகும்போது தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக வரும் அப்போ அந்த எல்லை தெய்வங்கள்லாம் பாதுகாப்புக்கு கூட்டுக்கணும் பாதுகாப்பு இது எல்லையில் கால் வைக்கிறது முன்னாடியே ஒரு சங்கல்பம் கூட்டுக்கணும் இந்த ஊருக்கு எல்லாம் எல்லை தெய்வம் எனக்கு தெரியாது ஆனால் என்னை காப்பாற்று நான் ஒரு விஷயமாக வந்திருக்கேன் அது சக்ஸஸ் ஆகணும் எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது உனக்கு வந்து நான் மனசார மானசீகமாக கும்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதான் எல்லை தெய்வங்கள் எல்லை தெய்வங்கள் தான் அந்த காலத்தில் இந்த கோயிலில் இருக்கக்கூடிய தெய்வங்களை விட சக்தி வாய்ந்தது அது இன்றைக்கும் ரொம்ப சக்தியானது எல்லை தெய்வங்கள் இப்போ என்கிட்ட வந்து ஒரு கேஸ் வந்தது பொண்ணை தூக்கிட்டு போயிட்டாங்க வேற வேற கேஸ்ட்டு சரியா
அப்போ வந்து என்கிட்ட வந்து இந்த மாதிரி வந்தப்போ இந்த சாத்தான் கார்டு வந்துச்சு. அப்போ அது ஒரு சாத்தான்கிறதே வந்து என்னன்னா ஒரு டெவில், இதுகிட்ட வந்து மாட்டிட்டு முடிக்கக்கூடியது தான் ரெண்டு பேர். இது நெருப்பை வந்து ஒருத்தர் வாழ்ல பத்த வச்சுட்டு இருக்கு, ரெண்டு பேரை சிறை பைதியா வச்சிருக்கு. இது யாருக்கெல்லாம் வரும் அப்படின்னா மாமியார் குடுமையை அனுபவிப்பவர்கள், மாமனார் குடுமையை அனுபவிப்பவர்கள், அப்புறமா வீட்டில் வந்து யார்ட்டையாவது வந்து அடிமையாக இருக்கக்கூடியவர்கள், பாஸ்ட் அடிமையாக இருக்கிறவங்க, சப்ரஸ் பண்ணக்கூடிய ஹரஸ்மெண்ட் பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் இந்த டெபிட் கார்டு வரும். அப்போ இந்த கார்டு வந்த உடனே நான் அந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வ முனீஸ்வரன்ட்ட போய் அந்த மண் எடுத்து வேண்டிக்கிட்டு அந்த பொண்ணு நல்லபடியாக வரணும், அதுக்கு நீ தான் உத்தரவு அப்படின்னு உன் கண்ணீர் மல்க அந்த இடத்துல வந்து அப்பாவும் அவங்க மனைவியுமோ இந்த பொண்ணு வந்து எந்த விதமான சேதாரம்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் இல்லாமல் வரணும்னு வேண்டிக்கோ, அது அந்த எல்லை தெய்வத்துக்கு சரண்டர் பண்ணிடு அப்படின்னு. அதே மாதிரி வித்திமிய டே எவன் கூட்டு போனாலும் அவன் அடிபட்டு அதுக்கப்புறம் கொண்டு வந்து பொண்ணை விட்டுட்டு போயிட்டாங்க. எதுவுமே தாலி கட்டலாம் வைக்கல இது பண்ணல, ஆனால் 24 hours கழித்து அந்த பொண்ணு கிடச்சிருச்சு, மேலே கைப்படாமல். ஸோ அதை மாதிரியான சக்தி வாய்ந்த விஷயத்தை செல்லக்கூடியவர்கள் சனி நம்சமான பாண்டி முனீஸ்வரன். சென்னையில் பார்த்தீங்கன்னா சென்னை நெல்லை தெய்வம் பாடிகாட் முனீஸ்வரர், மதுரை நெல்லை தெய்வம் பாண்டி கோயில், மாதிரி ஒரு ஒரு ஊர்லேயும் கருசாமி, அழகர் மலையில் அந்த 18 ஆம் படிக்கும் ஒரு அருவாதான் காவல் ஒரு கருசாமி. கருப்புசாமின்னா வேற யாரும் இல்லை, 18 ஆம் படி கருப்பு தான் சபரிமலை சாஸ்தா. ஒரு ஒரு இடத்துலையும் அவங்க வெவ்வேறு அவதாரங்கள் வெவ்வேறு ரூபங்களாக இருப்பாங்க. எல்லை தெய்வங்கள் எல்லாமே சனீஸ்வர பகவான், வேற வேற குல தெய்வம் வேற எல்லை தெய்வம், எல்லை தெய்வங்கிறவங்க 4 கார்னர்லையும் இருப்பாங்க, திசைகள் அஷ்டதிக்குலையும் இருக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க, 4 திசைகளும் இருக்கக்கூடியவர்கள். ஒரு ஒரு எல்லைக்கும் ஒரு ஒரு கோயில் இருக்கும், முதல்ல கோயில் இருக்கும் அதுக்கடுத்து எல்லை தெய்வங்கள் இருப்பாங்க. இப்போ சென்னையில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் வந்து இந்த கோலவல்லியம்மன், முண்டக்கண்ணியம்மன் இவங்கெல்லாம் எல்லை தெய்வங்கள். 23 கோயில் உள்ள ஒரு வட்டப்பாறை காணியம்மன் ஒன்று இருக்கும், அது ஒரு எல்லை தெய்வம். நான் ஆரம்ப காலத்தில் நாம் எல்லை தெய்வங்களை தான் வழிபட்டு இருந்தோம், ஏன்னா வந்து கோயிலுக்குள்ளெல்லாம் வந்து இவங்கெல்லாம் போகணும்னு ஒரு ரூல் வச்சுருந்தாங்க. நம்மலாம் வந்து கோயில எல்லாருமே சர்வசாதாரணமாக கோயிலுக்குள்ளே போயிட முடியாது, அவங்க 4 வர்ணத்தில் வச்சுருப்பாங்க, சத்ரியன் இந்த மாதிரி வைசியன், அப்புறமா வந்து பிராமணன் சூத்திரன் அப்படிங்கிற 4 இதில் இது பண்ணுவாங்க அவங்க. அப்போ வந்து எல்லை தெய்வங்களை வழிபடக்கூடியவர்கள் எல்லாமே அந்த சனியின் காரகத்துவத்தில் தான் இருப்பாங்க. இப்போ இது எல்லை தெய்வத்தை குறிக்கக்கூடியது. அடிமைகள் போதை, ஒரு சில பேர் வந்து தண்ணி அடிக்கிறவனாக இருப்பான் அவனுக்கெல்லாம் இந்த கார்டு வரும், ட்ரக்ஸ் அடிக்டாக இருப்பான் அவனுக்கு இந்த கார்டு வரும். பெண் மீது ஒரு மோகம், பெண் மீது ஒரு காமம், பெண்களை அதிகமாக புணர வேண்டும் என்ற எண்ணம், அப்படி போதை, பெண் மண் இந்த மாதிரியான எந்த போதைக்குனாலும் இதுதான் வரும். இந்த கார்டு வந்தாலும் இதுவும் பிளாக் மேஜிக் சம்மந்தப்படுது, 13 மரண தேவனும் பிளாக் மேஜிக் சம்மந்தப்படுது, எது எது பிளாக் மேஜிக்னு தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்தது 16 இடித்த கோபுரம், இது செவ்வாயின் அம்சம். அதாவது பார்த்தீங்கன்னா அதில் டபிள்யூன்னு ஒன்று இருக்கும், வார்னிங் இன்ஸ்ட்ரக்ஷன் அர்த்தம். இந்த கால்லாம் வந்ததுன்னா ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரியக்கூடிய அம்சத்தில் இருக்காங்க, டைவர்ஸு இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் இந்த கார்டு வந்துடும். ரெண்டு பேரும் மேலேருந்து கீழே விழுறாங்க, நெருப்பு பொறிகள் அப்படியே இதாகுது. ஸோ இது தவறு அப்படின்னு இது வந்துச்சுனாலே பிரிகிறாங்க, கஷ்டம். உலகில் ஜோதிடத்தில் இந்த மாதிரியான இதெல்லாம் வந்ததுன்னா பெரிய வந்து நெருப்பால் கண்டம், ஒரு பெரிய அளவில் பிரச்சனை நடக்க போகின்றது அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது இது. பெரிய டிசாஸ்டர், எரிமலை வடிக்கும், ஆக்சிடெண்ட் பெருசாக நடந்து நிறைய பேர் சாவாங்க, இதெல்லாம் குறிக்கக்கூடியது இந்த 16 நம்பர் கார்டு. ரீடிங்கில் இது வந்துச்சு அப்படின்னாலே அவங்க வாழ்க்கையில் நிறைய பிரச்சனையோடு இருக்கிறான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். சப்போர்ட்டிவ் கார்டு ஆனால் அதுக்கு பார்க்கணும் சரியா, ஒரு கார்டில் இதை முடிவு பண்ணிட முடியாது. எப்போவுமே 3 கார்டு மெத்தட், இந்த 5 கார்டு மெத்தட்,
அது மூணு காடா ஒரு காடா அஞ்சு காடா அப்படிங்கறத நான் வச்சுக்கிட்டே கேள்விக்கு பதிலா அப்படிதான் இது பண்றேன் புரியுதா அப்போ இடிந்த கோபுரம் நெகட்டிவ் கார்டு பதினேழு நட்சத்திரம் நல்ல கார்டு எல்லா நட்சத்திரங்களின் அம்சத்தை குறிக்கக்கூடியது ஒருத்தர் ஸ்டார் ஆகணும் செலிபிரிட்டி ஆகணும்னு சொன்னாங்கல்ல அதுக்கு இந்த கார்டை பார்க்கணும் நட்சத்திரம் ஏன்னா வந்து சூப்பர் ஸ்டார் டாப் ஸ்டார் அந்த ஸ்டார் இந்த ஸ்டார்னு வருது இல்லையா அல்டிமேட் ஸ்டார் அஜித் குமார் இப்போ ஸ்டார் அப்படின்னாலே ஸ்டார் வேல்யூ ஒருத்தன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த நட்சத்திரத்தை நாம அதிகமாக செலிபிரிட்டி அளவுல அதை நாம கொண்டு வரணும் நம்மளே ஒரு செலிபிரிட்டி ஆகணும்னா இந்த நட்சத்திரத்தை யூஸ் பண்ணணும் ஏன்னா வந்து அங்க ஃபுல்லா பாருங்க ஸ்டார்ஸ் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு எட்டுனா என்ன சொல்லியிருக்கேன் இது இன்ஃபினிட்டி தான் இதுவும் இன்ஃபினிட்டி சிம்பிள் இல்லை ஆனா தனியோட நம்பர் இருக்கு எட்டுங்கிறது உசக்தியானது எட்டாம் நம்பர் தான் நிறைய பேர் வண்டி வாகனத்தில் எட்டாம் நம்பர் தான் பயப்படுவாங்க எட்டுலேயே டிஃப்ரெண்ட்டான எட்டு இருக்கு பதினேழு எட்டு தான் எட்டு எட்டு தான் இருபத்தாறு எட்டு தான் எந்த எட்டு மோசமான எட்டுன்னு தெரிஞ்சுக்கணும் இப்போ டைரக்டர் சங்கர் பிறந்தது பதினேழாம் தேதி அவர் படம் எல்லாமே அந்த மாதிரி எட்டு வர மாதிரியான டேட்ல ரிலீஸ் பண்ணுவார் இல்லை சனி நட்சத்திரம் வர இதுலதான் ரிலீஸ் பண்ணுவார் பதினேழு ஒன் பிளஸ் செவன் எயிட்டு அதனால அது மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகும் அவரு பதினேழு கோடி ஒரு காரை வாங்கி வீட்டில் சும்மா வச்சிருப்பார் ஏன்னா எட்டுங்கிறது உங்களுக்கு சனியோட இதுங்கிறதுனால வண்டி வாகனத்தில் அந்த எட்டு வந்துன்னா ஆக்சிடென்ட் ஆயிரும் அதாயிரம் இதாயிரும்னு நியூமராலஜியில் ஒரு கான்செப்ட் இருக்கு ஸோ அந்த இதில் வந்து தன் ஆயுளை முடக்கி விடக்கூடாதுங்கிறதுக்காக தன் பணத்தை பதினேழு கோடிய அந்த வாகனத்தில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு இது வந்து என்னென்ன லைஃப் இன்சூரன்ஸ் மாதிரி அந்த வாகனத்தை எடுக்க போகிறதுங்க வாகனம் வீட்லேயே தான் இருக்கும் அப்போ இவருக்கு விபத்து எதுவும் நேர்வராது அப்படிங்கிற மாதிரியான அம்சம் அதை குறிக்குது ஸோ இந்த பதினேழு நட்சத்திரமும் என்ன பண்ணுறாங்க தண்ணீரை எடுக்கிறாங்க ஒரு ஜக்கில் கூப்பிட்றாங்க இதை மாதிரியாக இது இதே வந்து திரும்பி வந்துருச்சுன்னா தேவையில்லாமல் காசை செலவு பண்ணுறாங்க நீருங்கிறது உங்களுக்கு பணம் அப்படியும் நாம் இது பண்ணலாம் நீ பாட்டி கொடுத்துட்டு டூ மினிட்ஸ்ல பிரேக் பிரேக் விட்டுனா பாதி பேர் தூங்கிடுவாங்க பதினெட்டு அடுத்தது சந்திரன் இது வந்து பார்த்தீங்கன்னா தேள் இருக்குது நரி இருக்குது நாய் இருக்குது சந்திரன் இருக்குது அப்ப சந்திரன் சம்பந்தப்பட்டவங்களுக்கு இல்லை ஒரு உணவு தொழில் செய்கிறவங்க அதெல்லாம் சந்திரனோட அம்சம் நீர் தொழில் செய்கிறவங்க வாட்டர் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இப்போ நம்ம பேசிட்டு இருக்க போற கார்டு ரெண்டு கார்டு பேசிட்டு இருந்தோம் காப்பி வந்துச்சு நீர் கனெக்டிவிட்டி இப்படி தான் பண்ணணும் புரியுதா சந்திரன் சந்திரன்னா நீர் நட்சத்திரங்கார்டிலேயே அந்த இது வந்தது உங்களுக்கு நீரை குடிக்கக்கூடிய இது இருக்கு சந்திரன்லையும் நீர் இருக்கு அப்போ இது விருச்சிக ராசியாக கூட வரலாம் ஏன்னா அங்கே தேள் இருக்கு விருச்சிக லக்னமாக இருக்கலாம் ஸோ புத்தகத்தில் பின்னாடி உங்களுக்கு வந்து எந்தெந்த ராசி எந்த காடு என்ன இதை குறிக்குது அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க மரணம் டெத்து செவ்வாய் குறிப்பிடும் கிரகம் அப்படின்னு ராசி நிலை விருச்சிகம் அப்படின்னு கொடுத்துருப்பேன் நான் ஆனால் தொங்கோட போட்டவன் ராகு அப்படின்னு சொன்னேன் இல்லையா ம் இதுக்கும் நான் சொல்கிறதுக்கும் நிறைய மாறுபாடும் உண்டு புக்கில் உள்ளதை அப்படியே மனப்பாடம் வச்சுட்டு நாம் போனோம்னா நிறைய இடத்துல தோற்றுக்கணும் புக்கில் உள்ளது நிறைய விஷயங்கள் நடைமுறையில் ஒத்து வரலை நான் ஆரம்பத்தில் நான் ப்ராக்டிஸ் பண்ண வரைக்கும் இப்போ நான் அதுக்கப்புறம் நான் ஒவ்வொன்றையும் டிரைவ் பண்ணேன் இது எந்த இதை குறிக்குது இது எந்த இதை குறிக்குது ஏன்னா இப்போ வித்தைக்காரன் மிதுனன் கொடுத்துருக்கேன் சரியா அவனை போய் நான் மிதுன ராசி மிதுன ரத்னன்னு சொன்னால் அவன் இல்லைன்ட்டான் அப்போ நமக்கு அது அந்த இடத்துல நாம் புக்குவாமல் இருக்கக்கூடாது அந்த இடத்துல உங்களுக்கு அது என்ன ராசியாக தோணுது அதை வந்து உங்கள் இன்ட்யூஷன் உங்களுக்கு உணர்த்து மேஷ ராசியா மேஷ லக்னமா என்ன ஏதுங்கிறத உங்கள் இன்ட்யூஷன் உணர்த்து அதை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரெண்டு கான்செப்ட் கேரக்டர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் புக்கையே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பெரிய லெவலில் போக முடியாது சில விஷயங்கள் தான் இதில் நீங்கள் எடுத்துக்கணும் சில விஷயம் உங்கள் அனுபவத்தில் தான் நீங்கள் இது பண்ணிகிட்டே இருக்கணும் நிறைய ஃபெயிலியர்ஸ் வரும் ஆரம்பத்தில் நீங்கள் வந்து அதில் வந்து தோல்